ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பராக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் ஜாப்பை பார்த்தாங்க பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் நல்லா பக்காவாக பேமெண்ட் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை உங்களுடைய பேபால் அக்கௌண்ட் அப்படி இல்லைன்னா உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டில் நீங்கள் வாரம் வாரம் நீ திங்கக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பேமெண்ட் வந்து விட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட்டை பார்த்தா இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வெப்சைட்டை நான் 2 டேஸாக செல்ஃபாக பெர்சனலாக நான் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தேன், நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பேமெண்ட் வந்து கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க, நல்லாவும் ஒர்க் ஆகிட்டுருக்குது. வாரம் வாரம் திங்கக்கிழமை ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் கொண்டு உங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ரொம்பலாம் கஷ்டப்படணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு எப்போது கன்வீனியன்ட் டைம் கிடைக்குதோ அதுப்போ மட்டும் நீங்கள் வந்து இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்தா போதும், உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து இங்கே வந்து கொடுக்குறாங்க. இந்த வெப்சைட்டை பார்த்தா இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுக்கிறீங்க, ஒர்க் பண்ணி காமிங்க, லைவாக டெமோட எங்களுக்கு பண்ணி காமிச்சிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும், ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிடுங்க, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் லைவாக எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் லைவ் டெமோட உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து யாரையும் ரெஃபர் பண்ணணும் இல்லை வந்து ஜாயினிங் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயமே கிடையாது. நீங்கள் தனி நபரால் மட்டுமே இதில் வந்து பண்ண ஏர்ன் பண்ண முடியும். செல்ஃப் டாஸ்க் வந்து இங்கே வந்து கொடுக்குறாங்க, அது மூலியமாகவே நம்ம வந்து பக்காவாக ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். இந்த வெப்சைட்டை பார்த்தா நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா jobby.com. இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஜென்ஸாக இருக்கலாம் இல்லை லேடிஸாக இருக்கலாம், யார் வேணாலும் இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணலாம். உங்கள்கிட்ட ஒரு பக்காவான ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனோட மொபைல் ஃபோன், ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ண முடியும். லேப்டாப் இருந்தாலும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஒரு விஷயத்தை வந்து ஒரு 5 நிமிஷம் பண்ணக்கூடிய விஷயத்தை நீங்கள் 3 நிமிஷத்துலேயே லேப்டாப் மூலிமா பண்ணிடலாம். மொபைல் மூலிமா கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து லேட்டாக எடுத்துக்கிறோம், டைம் எடுத்துக்கிறோம். டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நல்லா கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டை பார்த்தா இன்றைக்கி நான் முழுமையாக உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளேஷன் கொடுக்க போகிறேன். வீடியோ லென்த்தாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விஷயமே புரியாது. புரியாத விஷயத்தை தயவுசெய்து கமெண்டில் எடுத்துகிட்டு போடாதீங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மட்டும் வந்து கமெண்ட்டில் போடுங்க, கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய சைட்லேருந்து ரீப்ளை வந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகே, இந்த ஜாப் பாய் இந்த வெப்சைட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணுவோம். நம்ம உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே நான் வந்து ட்ரஸ்ட் பை லைட் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கிறேன். இதில் போயிட்டு நான் வந்து ஜாப் பாய் அப்படிங்கிறது சர்ச் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வந்து சர்ச் பண்ணிட்டோம் jobby.com. இந்த வெப்சைட்க்கான ரேட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் பைலைட்டில் 4.7 ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. எக்ஸலண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து 82% வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க. ரிவ்யூஸுமே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ரேட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. நீங்களும் என் சைட்லேருந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணுங்கிறதுக்காக நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன், நல்லாயிருக்கு. உங்களுக்கு இது வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து நீங்களும் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டை பற்றி உள்ளே இறங்கி ஒர்க் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இப்போ வந்து நம்ம டாப்பிக்கில் வரலாம். இந்த ஜாப் பாய் வெப்சைட்டில் வந்து என்னெல்லாம் ஜாப் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஜாப்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவோம், யூடியூப் யூஸ் பண்ணுவோம், ட்விட்டர் யூஸ் பண்ணுவோம், கூகுள் இல்லாமல் இது யாருமே இது மொபைலில் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி விஷயங்களை வச்சே நம்ம வந்து இன்கம் வந்து பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ்புக்காக இருந்தால் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து லைக் பண்ணுறது மூலிமா நமக்கு இன்கம் கொடுக்குறாங்க, ஃபாலோ பண்ணுறது மூலிமா கொடுக்குறாங்க. யூடியூப்பாக இருந்துச்சுன்னா ஒரு சில சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க, வியூ பண்ண சொல்லுவாங்க, கமெண்ட் போட சொல்லுவாங்க. ட்விட்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு வந்து லைக் போட சொல்லுவாங்க. கூகுளில் இருந்துச்சுன்னா அந்த கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி எடுத்து பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஓகே சொல்லுவாங்க. வெப்சைட்டில் ரிவ்யூ பண்ண சொல்லுவாங்க, ஒரு ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து கமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் போட சொல்லுவாங்க, அதுக்கு வந்து கமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் சைன் அப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஓட் அண்ட் ரேட்டு, ஒரு விஷயத்தை கொடுத்துருவாங்க, அதை ஓட் போட சொல்லுவாங்க. கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்கம் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சர்ச் அண்ட் கிளிக், ஒரு சில வெப்சைட்லாம் போய்ட்டு சர்ச் பண்ணிட்டு வாங்க, அவங்களோட எஸ்இஓ வந்து மேலே காமிக்கணுங்கிறதுக்காக சர்ச் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் புக் மார்க்ஸு, அதுக்கப்புறம் ஃபார்ம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே நம்ம இந்த வெப்சைட்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து காதாலையும் கண்ணாலையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். காலையில் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறோம்,
எத்தனை பேர் நம்ம வந்து காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கும்னு சொல்லுங்கள். ஃபேஸ்புக்கில் தான் முழிக்கிறோம், ஃபேஸ்புக்கில் தான் தூங்குகிறோம், யூடியூப்பில் தான் முழிக்கிறோம், யூடியூப்பில் தான் தூங்குகிறோம். அப்போது இது வரைக்கும் நம்ம வந்து யூடியூப் மூலியமாகவோ ஃபேஸ்புக் மூலியமாகவோ நம்மளுடைய நேரத்தை தான் செலவு பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய அந்த நேரத்தை, உங்களுடைய பொழுதுபோக்கு அந்த நேரத்தையே வந்து மணியை வந்து மாற்றக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து கொடுத்துருக்குறேன். அதனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இதில் வந்து இன்கம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒர்க் அண்ட் ஏர்ன் ஆன் ஆஃபர் அண்ட் ஆன்லைன் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்க்கான லிங்க்கை நான் வந்து வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்குறேன், லிங்க்கை டச் பண்ணி டேரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடையும் நான் உங்களுக்கு வந்து லைவாக வந்து காட்டுறேன். அப்படியே இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்துடுங்க. பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல கெட் ஸ்டார்டட் நவ் அப்படிங்கிற ஒரு க்ரீன் கலர் பட்டன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சைன்இன் கேட்கும். நம்மக்கிட்ட ஆல்ரெடி யூஸர் ஐடியும் பாஸ்வேர்டு வந்து கிடையாது, நீங்கள் இந்த வெப்சைட் வந்து புதுசாக தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்துடுங்க. கீழே வந்தீங்கன்னா அந்த இடத்துல ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். யுவர் ஃபுல் நேம், உங்களுடைய பேர், உங்களுடைய அதாவது உங்கள் கேஒய்சி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மூலியமாக ஒரு சில அமௌண்ட்லாம் கொடுப்பாங்க. ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய பாஸ்வேர்டு, இதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 8-digit பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து ஜெண்டர் மேல்னா மேல் கொடுத்துக்கோங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. கண்ட்ரி வந்து நம்மளுடைய கண்ட்ரி வந்து இந்தியா அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஸ்டேட்டு எந்த சிட்டி இதெல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐ அக்ரி வித் த TOS அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிசீவ் நியூஸ் லெட்டர், உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு நாங்கள் வந்து மெயில் பண்ணணுமான்னு கேட்குறாங்க, நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இந்த வெப்சைட்டில் என்னென்ன அப்டேட் கொடுக்குறாங்க, எப்படி பேமெண்ட் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி எடுத்துக்கிற முடியும். நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். இதெல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே அப்படி இந்த இடத்துல ஐம் நாட் ஏ ரோபோட் அப்படிங்கிற கிளிக் பண்ணி இந்த இடத்துல சைன் அப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைன் அப் ஆயிரும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய மெயிலுக்கு வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, வெரிஃபை அப்படிங்கிற லிங்க்கு, அதில் போயிட்டு உங்களுடைய மெயிலை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன், இந்த மாதிரி வந்து எனக்கு வந்திருக்கு பாருங்கள், இதே மாதிரி தான் உங்களுக்கும் வரும். வெரிஃபை யுவர் இமெயில் ஐடி, இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிறது இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய மெயிலுக்கு வந்து ரிக்வெஸ்ட் மெயில் வரலை அப்படின்னா மறுபடியும் கிளிக் ஹேர் டு ரிக்வெஸ்ட் அனதர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் மறுபடியும் மெயில் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். அந்த மெயில் வந்து உங்களுக்கு இப்படி தான் வந்திருக்கும். இதே மாதிரி உங்களுடைய மெயில் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அப்டேட்ஸ் நான் இன்பாக்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும். இந்த இடத்துல வெரிஃபை இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டேன். நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து லாகின் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நான் வந்து மொபைல்லே உங்களுக்கு வந்து சொல்லி காமிக்கிறேன், ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், நம்ம ஆடியன்ஸ் எல்லாருமே மொபைல் வெர்ஷன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிங்கனால பெட்டர் தான், ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பைக்கில், சாரி, ட்ராவலில், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த டைமில் உங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கிதா பண்ணுங்கள், இல்லை ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு டீ பிரேக்கு, ஒரு லஞ்ச் பிரேக் கிடைக்கிதா, ஃபோன் எடுத்துகிட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ண தான் செய்வோம். நம்ம வீட்டுக்கு கால் பண்ணுவோம், அதை தவிர்த்துட்டு இன்ஸ்டாவில் போய்ட்டு ரீல்ஸ் பார்க்கலாம், இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவீங்க. அங்கே போகிறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த நேரத்தை இதுக்கு செலவு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேக்கெட் மணியே கிடைக்கும். ஆனால் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. போக போக தான் உங்களுக்கு வந்து டைமிங் மூலியமாக உங்களுக்கு வந்து இன்கம் வந்து அதிகப்படுத்துவாங்க. எல்லாருமே நம்ம சின்ன வயசுலேருந்து நல்லா கவனித்து பார்த்தோம்னா தெரியும், நம்ம எல்கேஜியில் போயிட்டு ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னா ஏபிசிடி மட்டும் தான் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் போக போக நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அந்த சப்ஜெக்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் நம்ம 1990 95 2000 இப்போ வரைக்கும் அதே எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஏபிசிடி தான் சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் இன்கம் வந்து எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். $0.10, $0.35 இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதவே நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம வந்து பேபால் மூலியமாக, பேடிஎம் மூலியமாக இன்கம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்து மண்டே மட்டும்தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. அது ஒரு சின்ன, எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன நெகட்டிவ் மாதிரி தெரியுது, இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் பேமெண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. எதுக்காக அவங்க வந்து வாரம் வாரம் வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போ தான் இந்த வெப்சைட்டில் வந்து அவங்களுடைய யூசர்ஸ், அவங்களுடைய பயனாளர்கள் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வாரம் வாரம் பேமெண்ட் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான் அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணுது. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டாப்பிக்கில் வரலாம். இந்த இடத்துல ஜாப்ஸ் அவைலபிள் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கான ஜாப்ஸ் இதெல்லாம், எனக்கு வேறு மாதிரி ஜாப் இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம். ஆல் ஜாப்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா சிம்பிள் சைனப், அதாவது இந்த இடத்துல சைன் அப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு $0.40 வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, கேஒய்சி வந்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா $0.38 வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இப்போது நான் வந்து கேஒய்சி வந்து நான் சப்மிட் பண்ணாதனால இந்த இடத்துல கேஒய்சி சப்மிட்
அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். சயின்ஸ் சப்மிட் பண்ண எப்படி பண்ணணுங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஒரு 8 நிமிஷம் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த 8 நிமிஷத்தையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடணும். அப்படி கீழே வந்துருங்க. இந்த இடத்துல ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. பண்ணி நீங்கள் இந்த இடத்துல சப்மிட் ப்ரூஃப் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு இல்லை என்னுடைய ஓட்டர் ஐடி எதாக இருந்தாலும் இருக்கலாம், ஆதார் கார்டு சப்மிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு தனிப்பட்ட தாட்டு. ஏன்னா ஆன்லைனில் வந்து மற்ற விஷயங்கள்லாம் வந்து பண்ணலாம். ஆதார் கார்டு மூலியமாக பண்ணான்னா நம்மளுடைய டோட்டலாக நம்ம கண்ட்ரோல் பேங்க் கண்ட்ரோல் எல்லாமே ஆதார் கார்டில் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் இதை வச்சு பண்ணுறதுனால வேறு அதில் மூலியமாக நம்மளுக்கு இன்கம் பணத்தை வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க. நான் வந்து என்னுடைய ஓட்டர் ஐடியை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து காமிட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு ஜாப் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு வந்து ஒரு மெயில் ஒன்று வந்திருக்கிறது, அந்த மெயிலை காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் அந்த மெயில், இதே மாதிரி தான் உங்களுக்கும் வரும். நீங்கள் எப்போ கேஒய்சி சப்மிட் பண்ணுறீங்களோ சப்மிட் பண்ணி 2 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு இந்த மெயில் வந்து உங்களுடைய மெயில் ஐடி ரிசீவ் ஆகும். சக்ஸஸ்ஃபுல் சப்மிட் யுவர் ப்ரூஃப், அதாவது என்னுடைய கேஒய்சி நான் வந்து சப்மிட் பண்ணிட்டேன் அப்படிங்கு சொல்லிட்டு காமிக்குது. இது பண்ணி முடிக்கிறது மூலயமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாலர்ஸ் வந்து இது வந்து டாலர் கணக்கில் தான் கொடுக்குறாங்க. அந்த டாலர் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். டாலர் வந்து உடனே உங்களுக்கு வந்து வாலெட்டில் ஆடாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கிறது. ஆனால் அந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய வாலெட்டுக்கு ஏறிடும். நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வாரத்தில் அந்த திங்கக்கிழமை நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம 2வது ஜாப் வந்து ஒன்று பண்ணி காமிக்கலாம். அந்த இடத்துல இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பிடிக்குது அப்படின்னா அந்த இடத்துல இன்ஸ்டாகிராம்லேருந்து இப்போதைக்குன்னு ஜாப் வந்து அவைலபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஆல் ஜாப் அப்படிங்கிற கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ஜாப் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து தொடர்ந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரலாம். சில பேர்லாம் நினைப்பாங்க இந்த இடத்துல பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும், நம்ம அதை வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அமௌண்ட் வந்து ஒரே டைமில் நிறையா கிடச்சிடும் நீங்கள் பண்ணுவீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து கிடைக்காது. கண்டிப்பாக எல்லாருமே கேஒய்சி வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். எல்லாருமே இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் முதல்ல பண்ணுங்கள். பண்ணி சக்ஸஸ் ஆகிடுச்சு, ரேட் வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க உங்களுக்கு. இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதை தொடர்ந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் மணியாக உங்களுக்கு யூஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த வெப்சைட்டில் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 400 ரூபா, 300 ரூபா, ஒரு 500 ரூபா இந்த மாதிரி ஏர்ன் பண்ணால் கூட அது ஒரு நம்மளுக்கு ஒரு பாக்கெட் மணி தானே. ஏன்னா இந்த டைமிங்கில், இந்த லாக்டவுன் டைமில், கொரோனா வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் கிராஜுவேட் படித்தவங்க கூட அந்த 100 நாள் வேலைன்னு சொல்லுவோம் இல்லையா, படிக்காதவங்க இவங்கெல்லாம் போயிட்டுருப்பாங்க இல்லையா, அந்த வேலைக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். ரீசெண்டாக நான் நியூஸ் பேப்பரில் வந்து படிச்சிருந்தேன், இந்த விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு டக்குன்னு அந்த நியூஸ் பார்க்கவே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அப்போது படித்தவங்களுடைய வாழ்க்கைலாம் போச்சா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கையில் தான் இருந்தாலும் ஆன்லைனில் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதெல்லாம் நம்ம சொன்னாலும் காது கொடுத்து கேட்குறவங்க கேட்குறாங்க, கேட்காதவங்க போயிட்டே இருக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து ஸ்டாப் பண்ண போகிறோமா? நான் என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஆடியன்ஸுக்கு ஏதோ ஒரு வழியில் நான் வந்து சப்போர்ட் பண்ண தான் செய்வேன், சப்போர்ட் பண்ண தான் போகிறேன், ஹெல்ப் பண்ண தான் போகிறேன். சப்போர்ட் பண்ணாமல் எனக்கு வந்து இந்த 2 லட்சம் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து வந்திருக்க மாட்டாங்க. என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வழியில், ஏதோ உங்களுக்கு நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஆதரவு தெரிவிப்பேன். அதே மாதிரி உங்களுடைய கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் எனக்கு கிடச்சி அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த வீடியோவை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் போடுங்க. இல்லை என்கிட்ட வந்து பர்சனலாக ஏதாச்சும் பேசணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு உங்களுடைய டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் வேலை வந்து இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி பார்க்குவீங்க. அவங்க மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட்டை பற்றி நம்ம சந்திக்கலாம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.